வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. வரலாற்று சிறப்பு மிக்க அத்திவரதர் வைபவ முறைகேடு விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் அமைதி காத்து வந்த தமிழக அரசு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறது. தற்போது வெளியாகியுள்ள புதிய தகவல் என்ன? அத்திவரதர் வைபவத்தில் நடந்த முறைகேடு மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. முன்னுக்கு பின்னாக தகவல் தரும் மாவட்ட ஆட்சியரகம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுமா? நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடக்கும் அத்திவரதர் சிறப்பு வைபவம் கடந்த 2019 காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்றது. வரதராஜ கோவில் குளத்தில் இருந்து எழுந்தருளி 48 நாட்கள் பக்தர்களுக்கு காட்சி தந்தார் அத்திவரதர். ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 18 வரை சுமார் 1 கோடி மக்கள் கோவிலுக்கு வந்ததாக மாவட்ட நிர்வாகம் கூறியது. மக்கள் கூட்டம் அதிகரித்ததால் சாதா டிக்கெட், சிறப்பு டிக்கெட், விஐபி பாஸ், விவிஐபி பாஸ் என பல வண்ணங்களில் பாஸ்கள் விற்கப்பட்டன. ஆனால் இந்த வைபவத்தின் போது பல்வேறு முறைகேடுகள் எழுந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலம் வெளியான தகவல் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரகம் கோவில் நிர்வாகத்திடம் இருந்து வந்த பதில்கள் ஒவ்வொன்றும் முன்னுக்கு பின் முரணாகவே உள்ளது. பச்சை சிவப்பு நிறங்களில் விற்பனை செய்யப்பட்ட விஐபி விவிஐபி பாஸ்களை தாங்கள் விற்பனை செய்யவில்லை என்று மாவட்ட நிர்வாகம் கடந்த நவம்பர் மாதம் பதிலளித்திருந்தது. ஆனால் சமீபத்தில் வந்த பதிலில் விஐபி பாஸ், விவிஐபி பாஸ்கள் வழங்கப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த பாஸ் விவகாரத்தில்தான் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் ஆர்டிஐ சட்ட ஆர்வலர் காசி மாயன். மாவட்ட நிர்வாகம் தான் ஆர்டிஐல நேர்முக உதவியாளர் மூலமாக கொடுக்கப்பட்ட பதில்கள் வந்து பாஸே நாங்கள் அச்சடிக்கப்படலை, பாஸ் விநியோகிக்கப்படலைன்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காங்க. அதே மாவட்ட நிர்வாகத்தில் தற்போது உள்ள ஆட்சியாளர்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்தால் தான் பாஸ் வழங்கப்பட்டிருக்கு, விஐபி விஐபி பாஸ் வழங்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அப்போ இதனால் நமக்கு என்ன சந்தேகம் இருந்ததுன்னா, சுமார் 15 லட்சம் பேர் விஐபி விஐபி வந்திருப்போம். இப்போ அத்தியோர வைபவத்தில் அவர்களிடம் வசூல் பண்ணப்பட்ட அந்த விஐபி பாஸுகளுக்கான கட்டண தொகை வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 1000 கோடி ரூபாய் வரை வந்து வசூல் செய்யப்பட்டிருக்காக நமக்கு தெரிய வருகிறது. இந்த 1000 கோடி ரூபாயும் முறையாக வந்து அரசாங்கத்துக்கு வந்து சென்று வந்து வருவாய் வந்திருக்கணும்னா இன்னைக்கு வரை ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த பாஸ்களை விற்பனை செய்ய அரசு நிர்ணயித்த விலை என்ன, இதன் மூலம் வந்த வருவாய் எவ்வளவு போன்ற கேள்விகளுக்கு மாவட்ட நிர்வாகம் கூற மறுத்துள்ளது. 2020 டிசம்பர் மாதம் கொடுத்த பதிலில் கட்டண சேவை மற்றும் சிறப்பு சேவை கட்டணம் செலுத்தி தரிசனம் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் கடந்த பிப்ரவரி மாதம் வழங்கப்பட்ட தகவலில் அரசு தரப்பில் டிக்கெட் ஏதும் அச்சடிக்கப்படவோ விற்பனை செய்யப்படவோ இல்லை என முற்றிலும் மாறான ஒரு கருத்தை கொடுத்துள்ளது மாவட்ட நிர்வாகம். இவ்வளவு குழப்பங்களும் முரண்களும் இருக்கும் நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்குமா? தவறுகள் எந்த மட்டத்தில் நடந்திருந்தாலும் அந்த தவறுகளுக்கு யார் காரணமானவர்களாக இருந்தாலும் புகார்கள் என்றவுடன் நடவடிக்கை என்பது இல்லாமல் புகார் குறித்து தீர தீவிரமாக விசாரித்து அதில் தவறு நடந்திருக்குமானால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும். இது குறித்து துறை சார்ந்த ஆணையர் மற்றும் துறை சார்ந்த செயலாளர், துறை சார்ந்த கூடுதல் ஆணையாளர் அவர்களோடு கலந்து பேசி எந்த சூழ்நிலை இருந்தாலும் தவறுகள் நடந்திருந்தால் ஆர்டிஐல பெறப்பட்ட மனுக்கள் மீது முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் தெரியப்பட்டிருந்தால் அதையும் அந்த தகவலையும் பெற்று அதன் மீது ஆய்வு நடத்தி உரிய மேல் நடவடிக்கைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியோடு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த விவகாரத்தில் இதுவரை அமைதி காத்து வந்த தமிழக அரசு முதன்முறையாக விசாரணை நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளது.